அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிக்கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு ஆயத்த பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஜல்லிக்கட்டு என்றாலே மதுரைதான். அதிலும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாடிவாசல் வழியாக காளைகள் வந்து சீரிப்பாய தயார் நிலையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது கடந்த 2 நாட்களாகவே படு விமர்சையாக வந்து நடைபெற்றது. முன்னதாக அவனியாபுரம் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. நேற்று பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இந்த நிலையில் 3வது நாளான இன்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆனது இன்னும் சற்று நேரத்தில் வந்து துவங்க இருக்கின்றன. சரியாக 7 மணி போல் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடி அசைத்து இந்த காளைகளை வந்து தயாராக இருக்கிறார். தற்போது காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த களமானது மிகவும் பரபரப்பாக இருக்கின்றன. வீரர்களுக்கு வந்துட்டு பரிசு வழங்குவதற்காக அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக முதல் பரிசு பெறக்கூடிய அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து காரும் பைக்கும் வந்து பரிசாக வழங்கப்படுகிறது. கார் வந்து முதலமைச்சர் வழங்குகிறார், பைக் வந்து இந்த தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிறார். அதே போல் முதல் சிறந்த காளைகளுக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் பைக் வந்து கொடுத்திருக்கிறார். இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய வீரர்களுக்கு வந்து பைக் வந்து வழங்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட அதிகாலையில் இருந்தே இந்த பகுதியை சார்ந்த அதிகாலையிலிருந்தே இங்க இந்த பகுதியில் வந்துட்டு இந்த பல்வேறு கிராமங்களை சார்ந்த கிராம மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து குவிழ்ந்து இருக்கிறார்கள். வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து 1200 மேற்பட்ட காளைகள் வந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து களம் காண தற்பொழுது காத்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஒலிம்பிக் வீரர் வந்து எப்படி வந்து ஒரு போட்டியில் வந்து கலந்து கொள்வதற்கு முன்பு தயார்படுத்திக் கொள்வாரோ அதே போன்று காளைகளையும் இந்த சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டு களத்தில் வந்து வருவதற்கு தற்பொழுது வந்து தயாராகி காத்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 800 மேற்பட்ட வீரர்களும் தற்பொழுது வந்து களத்தில் வருவதற்காக ஒரு மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆனது பாரம்பரியமான ஒரு ஜல்லிக்கட்டாகும். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வாடிவாசலில் இருந்து தான் காளைகள் வந்து அவிழ்த்துடப்பட்டு வருகின்றன. வீரர்களும் சரி, காளை வளர்ப்போரும் சரி, இதை வந்து ஒரு மிகவும் ஒரு புனிதமான ஒரு தலமாக தான் பார்க்கிறார்கள். தங்களுடைய வீரத்தின் அடையாளமாகவும் இதை வந்து தற்பொழுது மக்களுக்கு வந்து பறைசாற்ற இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டானது துவங்க இருக்கிறது. விக்னேஷ் பிரசன்னா, இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. நேற்று முன்தினம் அதாவது அவனியாபுரமாக இருக்கட்டும், பாலமேடாக இருக்கட்டும், இந்த 2 இடங்களை காட்டிலும் இங்கு அதிகமான காளையர்கள் களமாட இருக்கிறார்கள். எத்தனை சுற்றுகளாக போட்டிகள் நடைபெறும்? விக்னேஷ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கிட்டத்தட்ட 1200 காளைகள் வந்து இந்த போட்டியில் களம் காண தயாராக இருக்கின்றன. 800 மேற்பட்ட வீரர்கள் இந்த மாடுகளை அடக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. ஒவ்வொரு சுற்றிலும் வந்து 75 வீரர்கள் வந்து இந்த மாடுகளை வந்து அடக்குவதற்கு களம் காண இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சுற்றுக்கும் 100க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து அவிழ்த்து விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றும் வந்து மிகவும் சுவாரஸ்யமாக தான் நடைபெறும். ஏனென்றால் இந்த அலங்காநல்லூர் இந்த வாடிவாசல் வழியாக காளைகள் சீரிப்பாயும் பொழுது அந்த காளைகள் வந்து மிகவும் வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களாக ஒரு பயிற்சி வந்து வழங்கப்பட்டிருக்கும். நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, சத்தான தீவனங்கள் என அனைத்துமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் வரக்கூடிய காளைகள் வந்து மிகவும் ஒரு மூக்கத்தனமாகவும் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காளைகளாக தான் தேர்தலுக்கு வந்து கொண்டு வந்திருப்பார்கள். அதே போல் மாடுபிடி வீரர்களை பார்த்தோமானால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே மாடுபிடி வீரர்கள் வந்து இந்த களத்திற்கு வந்திருப்பார்கள். அதே போல் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு காளை அடைந்தது அனைத்து பயிற்சியை வந்து பல மாத காலமாக மேற்கொண்டிருப்பார்கள். எனவே ஒவ்வொரு சுற்றுமே வந்து இங்கே வரக்கூடிய இந்த களத்தில் சிறுவாய்க்கூடிய காளை அடக்கக்கூடிய காளையுடைய அந்த விஷயம் பார்க்கும் பொழுது ஒரு பரவசமாக தான் இருக்கும். இறுதி சுற்றுலானது மிகப்பெரிய ஒரு தீப்பொறி போல் தான் இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த களத்தில் வெடிக்க பார்த்து வருவார்கள். மக்களுடைய பாதுகாப்புக்காக
கிட்டத்தட்ட 3 மாவட்ட எஸ்பி தலைமையில் 2500 மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அசம்பாவிதம் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் முழு தயாரிக்கின்றன. மருத்துவ குழுவினர் மட்டும் 2 மாவட்டங்களை சேர்ந்த மருத்துவ குழுவினர் வந்து இந்த தொகுதி அலங்கல் பகுதியில் இருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. போட்டிகள் தொடங்குவதற்காக தயார் நிலையில் களம் தயாராகி கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens.